வெட்டிங் ரிச்சுவல்ஸ் ஃபோட்டோஸ் லைட் ரூமில் ப்ராசஸ் பண்ண போகிறோம் அதுவும் ப்ராப்பர் ஸ்கின் டோனோட எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஒரு இமேஜை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னாங்க அது ப்ராப்பரான ஒரு காம்போஷனில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதாவது ப்ராப்பராக க்ராப்பில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இப்போது இந்த இமேஜை பார்க்கும்போது இது ஒரு ப்ராப்பரான க்ராப்பில் ப்ராப்பரான காம்போஷனில் இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து ஒரு ப்ராப்பரான காம்போஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஸோ ஆர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஆர் ஃபார் கிராப் டூல் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஆஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் ஸோ என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஷார்ட் எடுத்தாங்களோ அதே ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் க்ராப் பண்ண முடியும் இந்த சப்ஜெக்டோட ஃபேஸ் வந்து இந்த இடத்துல ரூல் ஆஃப் தேர்டில் இந்த இடத்துல வர மாதிரி வச்சுட்டு நான் வந்து கிராப் பண்ண போகிறேன் ஸோ திஸ் இஸ் ஓகே இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஸோ அந்த தென் இங்கே பின்னாடி இருக்கிறவங்களும் முக்கியம் பின்னாடி வந்து பிரைட் நிற்கிறாங்க ஸோ இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஸோ அதனால் இந்த மாதிரி க்ராப் பண்ணி இந்த பிரைடோட ஃபேஸை கட் பண்ணிடக்கூடாது ஸோ அதனால் ஸ்லைட்லி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் இந்த ரூல் ஆஃப் தேர்டில் வர மாதிரி இருக்கணும் ஸோ அட் த சேம் டைம் பின்னாடி இருக்கிற சப்ஜெக்டும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த க்ராப் எனக்கு போதுமானதாக இருக்குது ஸோ டன் கொடுத்துட்றேன் ஸோ க்ராப் ரேஷியோ கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறம் பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது தான் ஸோ கான்ட்ராஸ்ட் ஸ்லைட்லி டவுன் அண்ட் தென் ஹைலைட்ஸ் ஆல் த வே டவுன் ஸோ இந்த ஹைலைட்ஸ் ஆல் தவே டவுன் பண்ணோன்னு இங்கெல்லாம் டீடைல்ஸ் திரும்ப வந்ததை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது ஜீரோவில் இருக்கும் இது கம்ப்ளீட்டாக டவுன் ஸோ இங்கெல்லாம் வந்து ப்ளீச் ஆகி இருந்தது எல்லாமே வந்து திரும்ப வந்துடுச்சு அண்ட் தென் ஷேடோஸ் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணுறேன் அதே மாதிரி ஒயிட்ஸும் ஆல் த ஃபுல் டவுன் அண்ட் தென் பிளாக்ஸில் ஸ்லைட்லி ஒரு இன்க்ரீஸ் அண்ட் தென் இதுக்கு அடுத்த டேப்பான texture. இது ஸ்லைட்லி texture இதில் ஆட் பண்ணலாம் ஒரு 20, yeah, திஸ் இஸ் ஓகே Clarity ஸ்லைட்லி டவுன் பண்ணுறேன் ஸோ இந்த கிளாரிட்டி டவுன் பண்ணுறதுக்கான ரீசன் ஓவரால் பிக்சர்லேயும் ஸ்கின் டோன்லேயும் ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்னஸ் ஆட் ஆகும் ஸோ அந்த தென் வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சேச்சுரேஷனை டவுன் பண்ணிடுறேன் அரவுண்ட் ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டின் ரேஞ்சில் டவுன் பண்ணிடுறேன் வைப்ரன்ஸ் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணுறோம் எஸ் திஸ் இஸ் ஓகே ஸோ தென் இந்த டோன் கவலை லைட்ஸ் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணுறோம் அண்ட் தென் டாக்ஸ் ஸ்லைட்லி கம்மி பண்ணுறேன் ஸோ இந்த டோன் கவரில் அகேன் பாயிண்ட் கவ் போகிறோம் மீடியம் கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் ஹெச்எஸ்எல் டேப்பில் சேச்சுரேஷன் இப்போது இங்கே ஸ்கின் டோனில் பார்த்திங்கன்னா கலர் ரொம்ப ஓவராக இருக்குது ஸோ அதனால் நம்ம சேச்சுரேஷனில் சேச்சுரேஷன் டேப்பில் ஆரஞ்சில் ஸ்லைட்லி கம்மி பண்ணுறோம் திஸ் இஸ் ஓகே அண்ட் தென் எல்லோலையும் ஸ்லைட்லி கம்மி பண்ணுறோம் அண்ட் தென் இங்கே எல்லாமே வந்து ப்ளூவோட காஸ்ட் இருக்குது ஸோ தட் ப்ளூவை மேஜராக குறைக்கிறோம் அண்ட் தென் ஸ்பிளி டோனிங் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சேச்சுரேஷன் ஸ்லைட்லி வச்சுட்டு ஹைலைட்டில் என்ன டோன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுறோம் ஸ்லைட்லி இந்த டோன் ஒரு எஸ் இந்த டோன் ஓகே ஸோ இப்போ சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த டோன் வந்து நிறைய அப்ளை ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் ஷேடோஸில் மெஜந்தா எஸ் இந்த டோன் வச்சுட்டு இந்த பேலன்ஸ் லைடரை கம்ப்ளீட்லி ஆல் த வே ரைட்ல இருந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரோம் எஸ் இந்த ப்ளேஸில் ஐ அம் சாட்டிஸ்ஃபைட் ஸோ த டோனிங் மட்டும் பார்க்கலாம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸோ ஒன்லி ஸ்ப்ளெட்டோனிங்கில் மட்டும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள் திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் ஸோ அண்ட் தென் டீட்டெயில்ஸ் இந்த டீட்டெயில்ஸில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆல்ட் ஹோல்ட் பண்ணி மாஸ்கிங் வந்து எங்கெல்லாம் நமக்கு ஒயிட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் தான் வந்து அஃபெக்ட் ஆகும் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு ரெட் Is and details, மாஸ்கிங் இது ஓகே ஸோ நாய்ஸ் ரிடெக்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி ஐஎஸ்ஓ வேல்யூவை செக் பண்ணுறோம் இதில் இந்த கேஸில் ஐஎஸ்ஓ த்ரீ இருக்கு இருக்குது ஸோ matter மேட்டர் நாய்ஸ் இருக்க வாய்ப்பில்லை ஸோ அதனால் விட்டுறலாம் எனேபிள் ப்ரொஃபைல் கரெக்ஷன் இதை நான் click பண்ணி பார்க்குறேன் பார்க்கும்போது ஒரு சில டைம் நல்லா இருக்கும் ஒரு சில டைம் நல்லா இருக்காது ஸோ இது கிளிக் பண்ணி பார்க்கும்போது இமேஜ் கொஞ்சம் வந்து flat ஆகுது அதாவது டிஸ்ட்ராக்ஷனில் இருந்து flat ஆகுது ஸோ அதனால் இது நல்லா இருக்கு ஸோ அதனால் நான் இதை எனேபிள் பண்ணிக்கிறேன் ஸோ அண்ட் தென் ஸ்டேட் away effect எஃபெக்ட் இதில் போஸ்ட் க்ராப் விக்னிட் இப்போது ஸ்லைட்லி வந்து அமௌண்ட் வச்சுட்டு ஃபெதரை ஆல் தவே வே டவுன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இது அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு பார்க்குறேன் ஸ்லைட்லி இந்த அளவுக்கு எஸ் இந்தளவுக்கு ஓகே அண்ட் தென் இதோட அமௌண்ட் வந்து ஸ்லைட்லி குறைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபெதர் ஜீரோ ஃபெதர் வந்து பேக் டு ஃபிஃப்டி ஸோ தட்ஸ் இட் ஸோ ஓவரால் ஒர்க் ஃப்ளோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சது இப்போது ஓவராலாக ஒரு பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம் திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் இப்போது இந்த பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கும்போது இதில் ஸ்லைட்டாக வந்து ஓவராலாக ப்ளூ டின்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ இந்த ப்ளூ டின்ட்டை ஸ்டேட்டவே இந்த ஸ்பிளிட்டோனிங்களை ஸ்லைட்லி போயிட்டு கம்மி பண்ணிடலாம் தட்ஸ் இட் ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் ஸோ ஸ்கின் டோன் பாருங்க திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் ஸோ இட் கைஸ் இந்த வெட்டிங் ரிச்சுவல்ஸ் கலர் கிரேடிங் லைட் ரூமில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புறேன் உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க வழக்கம் போட பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் திஸ் இஸ் சந்திரபாரதி ஃப்ரம் ஸ்டுடியோஸ் ஸ்டுடியோ ஆஃப்